ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் ஆலகாலம். ஆல்கஹால்னா ஆலகால விஷம் அப்படின்றத சொல்ல வெளிவந்திருக்கிற படம். ஸ்ரீ ஜெய் ப்ரொடக்ஷன் சார்பாக ஜெய கிருஷ்ணமூர்த்தி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஈஸ்வரி ராவ், சாந்தினி தமிழரசன், ஜெய கிருஷ்ணமூர்த்தி, தங்கதுரை, பாபா பாஸ்கர், தீபா கோதண்டன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. என் ஆர் ரகுநந்தன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு க சத்யராஜ் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஈஸ்வரி ராவ் கிராமத்தில் வாழும் ஏழை தாய். இவங்களோட ஒரே மகன் ஜெயகிருஷ்ணா சென்னையில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வராரு. தன்னுடைய மகன் பெரிய கல்லூரியில் பெரிய படிப்பு படிக்கிறதால அவருடைய படிப்பு முடிஞ்சதும் தங்களுடைய நிலை மாறிடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க அவரோட அம்மா ஈஸ்வரி ராவ். ஜெயகிருஷ்ணா இவரோட ஒழுக்கம், படிக்கும் திறன் இதனால் ஈர்க்கப்படுறாங்க சக மாணவியான சாந்தினி. அதாவது சாந்தினிக்கு இவர் மேலே காதல் ஏற்படுது. அவங்களோட காதலை ஜெயகிருஷ்ணாவும் ஏற்றுக்கிறாரு. ஆனால் இந்த காதலால் ஜெயகிருஷ்ணாவோட வாழ்க்கையில் நுழைகிற வஞ்சகம் மற்றும் சூழ்ச்சி அவரை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிவிடுது. இதனால் ஒரு தாயின் கனவும் ஒரு இளைஞனோட லட்சியமும் எப்படி சிதைக்கப்படுது அப்படின்றது தான் இந்த ஆலகாலம். மது பழக்கம் குறித்த அபாயத்தை சொல்லும் படங்கள் அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்கு. முதல்ல கொண்டாட்டமாக அறிமுகமாகி போக போக திண்டாட்டமாகி வாழ்க்கையை படுகுழியில் தள்ளும் மது பழக்கம் அப்படின்றத உணர்த்துற மாதிரி திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ஜெயகிருஷ்ணன். ஜெயகிருஷ்ணா கிராமத்து அப்பாவி மாணவராக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய நடிப்பால். குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஆஃபில் மது பழக்கத்துக்கு ஆளானதுக்கு அப்புறம் அவருடைய நடிப்பு பார்க்குறவங்களை வியக்க வைக்குது. சாந்தினி கல்லூரி மாணவி மற்றும் மனைவி ரெண்டு விதமான கேரக்டருக்கு கச்சிதமாக பொருந்துவதோடு இளமை துள்ளல் மற்றும் குடும்ப பொறுப்பு இது ரெண்டுத்துலேயும் பொருத்தமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஜெயகிருஷ்ணாவின் அம்மாவா ஈஸ்வரி ராவ் சிறப்பான நடிப்பை கொடுத்து கண் கலங்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் படத்தோட கருத்தை ஆழமாக பதிய வச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பால். படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான தங்கதுரை, தீபா சங்கர், கோதண்டன், பாபா பாஸ்கர், சிசர் மனோகர் உட்பட எல்லாருமே அவங்கவுங்களோட கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. என் ஆர் ரகுநந்தனின் சாங் கம்போசிங், பின்னணி இசை மற்றும் மோகன் ராஜ், ஜெயகி இவங்களோட லிரிக்ஸ் நன்று. புற காட்சிகள் மட்டும் இல்லாமல் அக காட்சிகளையும் வெளிப்படுத்தி கண்களுக்கு விருந்து படிச்சிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கா சத்யராஜ். எடிட்டர் மு காசி விஸ்வநாதன், ஸ்டன்ட் டைரக்டர் ராம்குமார், நடன இயக்குனர் பாபா பாஸ்கர் அசார், ஆர்ட் டைரக்டர் எம் தேவேந்திரன் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.